கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் முக்கிய அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. யாஸ் புயலின் எதிரொலியால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர் மழை பெய்து பல இடங்களில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அம்மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பியதால் தண்ணீர் திறக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது. இதனையடுத்து சாலைகளும் பல இடங்களில் வீடுகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மழை சற்று குறைந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்தாலும் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நேற்று சுமார் 1,64,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 33,361 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 19,78,621 உயர்ந்துள்ளது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டோர் எண்ணிக்கை முதன்முறையாக 30,000 தொட்டுள்ளது. நேற்று மட்டும் 30,063 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 474 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு 3,000 குறைவாக பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 4,734 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா என்றாலே மக்கள் மனதில் அச்சம் ஏற்படுவதற்கு காரணம் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள்தான். கொரோனா உயிரிழப்புகள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன என தேனியில் எமது செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். கொரோனா உயிரிழப்புகள் எந்த முறையில் கொரோனா உயிரிழப்புகள் எதை வச்சு நம்ம கணக்கிடப்படுது? உயிர் மூச்சு போச்சுன்னா அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அதுதான் கணக்கு. கொரோனா உயிரிழப்புகள் கொரோனா பாசிட்டிவ், நெகட்டிவ், சஸ்பெக்டிவ் என்ற 3 வகைகளாக பிரிக்கப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் கொரோனா நோய் கண்டறியப்பட்டு இறப்போர் மட்டுமே, அதாவது கொரோனா பாசிட்டிவ் உயிரிழப்புகள் மட்டுமே கொரோனா இறப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவையில் தினசரி கொரோனா பாதிப்பு 5,000 நெருங்கியுள்ளது. நேற்று அம்மாவட்டத்தில் 4,734 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் இதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 2,000 கடந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் நோய் தொற்று 4 நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதுகுறித்து மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிற நிலையில் மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் படுக்கைகளின் பற்றாக்குறையால் ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கோவிட் மேலாண்மை கூட்டத்தில் புதுச்சேரியில் கொரோனா பரவலை மேலும் கட்டுப்படுத்த ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் ஏற்பட்டுள்ள பயன்கள், தடுப்பூசி போடுவதில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. மேலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளின் பயனாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக 1,000 கீழ் வந்துள்ளதால் கொரோனா பரவலை மேலும் கட்டுப்படுத்த ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் சார்பில் கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் 15.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகளும் தனியார் நிறுவனங்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் செயல்பட்டு வரும் ITC நிறுவனம் சார்பில் ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவி, ஆக்சிஜன் அளவு காட்டும் கருவி, படுக்கைகள், நோயாளிகளை அழைத்துச் செல்லும் சக்கர நாற்காலி உள்ளிட்டவை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரிடம் வழங்கப்பட்டன. இதேபோல சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் தனியார் அறக்கட்டளையின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகள், படுக்கை, நாற்காலிகள், வீல் சேர்கள், கையுறைகள், முகக்கவசங்கள் போன்ற மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதனை அறக்கட்டளையின் உறுப்பினர் தேவகோட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவரிடம் வழங்கினார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூகையூர் பகுதியில் போலி மருத்துவர் பொற்செழியன் கைது செய்யப்பட்டார். யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வரும் பொற்செழியன் மாற்று வழி மருத்துவம் படித்ததற்கான சான்று பெற்று அந்த பகுதியில் மருத்துவ பணிகள் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஆங்கில மருத்துவத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதாக தெரிய வந்ததை தொடர்ந்து வட்டார மருத்துவ அலுவலர் அபன்யா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கீழ்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கூகையூர் பகுதியில் அவர் நடத்தி வரும் மருத்துவமனையில் வட்டார மருத்துவ அலுவலர் மற்றும் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் அவர் ஆங்கில மருத்துவம் பயன்படுத்தியது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து மூன்று பிரிவின் கீழ் பொற்செழியன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இம்முறை மே 31 தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் காரணமாக தென்மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் வடமேற்கு வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா மற்றும் கமோரின் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட செம்பாலா பகுதியில் 25 ஆழ கிணற்றில் விழுந்த வளர்ப்பு நாயை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். விளையாடிக் கொண்டிருந்த 2 ஒரு நாய் கிணற்றில் தவறி விழுந்தது. அப்பகுதி மக்கள் நாயை மீட்க பல்வேறு முயற்சிகள் எடுத்த நிலையில் தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் வன விலங்குகளை காப்பாற்ற பயன்படுத்தப்படும் பிரத்யேக வலை மூலம் நாயை பத்திரமாக மீட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சங்கர் சத்யா தம்பதியினர். கர்ப்பிணியாக உள்ள சத்யா மருத்துவ சிகிச்சைக்காக தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கணவருடன் ஆட்டோவில் வந்துள்ளார். அப்போது இவர்கள் வந்த ஆட்டோவை நிறுத்தி இ பாஸ் வேண்டும் என கூறி ஆட்டோ ஓட்டுநர் முகக்கவசம் அணியவில்லை என்றும் தெரிவித்து 200 ரூபாய் அபராதம் காவல்துறை அதிகாரி விதித்துள்ளார். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது மருத்துவ சிகிச்சைக்கு மாவட்டத்திற்குள் இ பாஸ் தேவையில்லை என்று அரசு அறிவித்திருந்தாலும் அபராதம் விதித்த காவல்துறை அதிகாரி மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் 3 இரும்பு கட்டில்கள், நோயாளிகளுக்கு சாப்பாடு வழங்கும் 4 பெட்டிகள், 13 ஸ்ட்ரெச்சர்கள், 3 வீல் ஸ்ட்ரெச்சர்கள், 11 வீல் சேர்கள் ஆகியவை பழுதடைந்தது. இவைகளை துப்பாக்கி தொழிற்சாலை ஊழியர்கள் பழுது நீக்கி மீண்டும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்வில் துப்பாக்கி தொழிற்சாலை பொது மேலாளர் சஞ்சய் திவாதி, பாதுகாப்பு தலைமை அதிகாரி கார்த்திகேஷ் மற்றும் துப்பாக்கி தொழிற்சாலையைச் சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கர்நாடகாவில் வாரத்திற்கு 4 மதுபான கடைகள் திறந்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் சிலர் கர்நாடகாவில் இருந்து மதுபானங்களை கடத்தி வந்து நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் இருந்து தமிழகம் வரும் அனைத்து வாகனங்களும் காவல்துறையினரின் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் பெருமாள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வடிவேலு என்பவர் மது போதையில் வயல் வெளியில் சுற்றித் திரிந்த பாம்பு ஒன்றினை உயிருடன் பிடித்து சாப்பிடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இதையடுத்து சோழவந்தான் வனச்சரகர் முருகன் தலைமையிலான வனத்துறையினர் அவருக்கு சட்ட விதிகள் படி 7500 ரூபாய் அபராதம் விதித்தும் இனி தவறு செய்ய மாட்டேன் என வடிவேலுவை கூற வைத்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர். மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 57th நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சித் தலைவர் சுப்பிரமணி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மதுரையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் பணிபுரிய மருத்துவர், செவிலியர், ஆய்வக நுட்பனர், சுகாதார பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் 500 மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளனர். தேர்வு செய்யப்படும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு கொரோனா சிகிச்சை மையங்கள் மற்றும் கோவிட் கேர் சென்டர்களில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனி ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் கொரோனா ஒழிப்பு ஆலோசனைக் கூட்டம் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி முன்னிலையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழக முன்னாள் துணை முதலமைச்சரும் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம், தேனி மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், மகாராஜன், சரவணகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். ஆவடி கன்னிகாபுரம் பெரியார் தெருவைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவரது வீட்டிலிருந்து 17 சவரன் நகை திருடு போயுள்ளது. பிரேம்குமார் தனது வீட்டின் 2வது மாடியிலும் அவர் மகள் முதல் மாடியிலும் பணியாற்றிக் கொண்டிருந்துள்ளனர். சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் பணியாற்றும் அவரின் மனைவி மாலா வீட்டை பூட்டிவிட்டு அதன் சாவியை பால் பாக்கெட் போடும் பையில் மறைத்து வைத்து சென்றுள்ளார். மாலா மாலை வீடு திரும்பி கதவை திறந்தபோது உள்ளிருந்த இரும்பு பெட்டி திறக்கப்பட்டு அதிலிருந்த 17 சவரன் நகை திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பால் பையில் சாவி இருந்ததை அறிந்த சிலர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கதிரவன் உதயமாவதை காண சில பகுதிகளை காலை கதிர் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்த தொடர் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஏப்ரல் முதல் ஜூன் வரை முழு நிலவு நாளன்று அதிகாலையில் கதிரவன் உதயமாகும் பொழுது முழு நிலவு மறைவதை மலைப்பகுதிகளில் காண்பது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இந்த நிகழ்வை பார்வையிடுவதை சுற்றுலாவோடு எதிர்வரும் காலத்தில் இணைக்க கொடைக்கானல் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடிய கரையில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் படகுகள், மீன்பிடி வலைகளை மீனவர்கள் பத்திரப்படுத்தி வருகின்றனர். கோடியக்கரை பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் கரையில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகள் காற்றில் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையும் என்பதால் படகுகளையும் மீன்பிடி வலைகளையும் மீனவர்கள் அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு கிராமங்களில் 30% இருந்து வந்த நிலையில் தற்போது 60% உயர்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக அனைத்து கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று காய்ச்சல் கண்டறியும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. 3000 களப்பணியாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 15 முதல் 20 கொண்ட குழுக்கள் அமைத்து பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு சிகிச்சை அளிக்க முதல் கட்டமாக 140 கிராமங்களில் மினி கோவிட் சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தாக்கம் அதிகமாக பாதித்து வரும் நிலையில் அதிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தமிழக அரசு பல்வேறு வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரகண்டாநல்லூர் தமிழ்நாடு ஓவிய சங்கம் சார்பில் சாலையில் கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் அதன் உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 1,05,000 ரூபாயை சீர்காழி வருவாய் கோட்டாட்சியரிடம் வழங்கினர். புதுச்சேரியில் சட்டவிரோதமாக சாராயம் விற்பனை செய்து சாராய கடைக்கு சீல் வைக்கப்பட்டதுடன் அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 350 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்துள்ள காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 228 மதுபான பாட்டில்களை சென்னை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக காவலர் உட்பட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனா்.